ஆனா இப்ப இந்த மிஷின் நான் வாங்கி ஒரு பத்துக்கு பத்து இடத்துல நான் ஆயில் தயார் பண்ணி நான் விட்டேன் அப்படின்னா என்னால ஒரு நாள் எவ்வளவு சம்பாதிக்க முடியும்? கிட்டத்தட்ட 40 லிட்டர் எண்ணெய் அடிச்சா 40 லிட்டர் எவ்வளவு போயிட்டு இருக்கு கடையில விக்கிறாங்க? கடையில விக்கிறதுனாக்கா இன்னைக்கு பியூரான வந்து 250 ரூபாய் முன்னூறு வச்சீங்கன்னா ஒரு லிட்டர் நம்ம எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கும்? நம்ம தயார் பண்ணி வித்தோம்னா, நம்ம தயார் பண்ணி விட்டோம் ஒரு லிட்டர் மேல நமக்கு 50 ரூபாய் லாபம் கிடைக்கும். 50 ரூபாய் கிடைக்கும். 50 ரூபாய் கிடைக்கும். இப்ப 40 லிட்டர் இருக்கும் போது எவ்வளவு கிடைக்குது? ஒரு 2000 ரூபாய் லாபம் கிடைக்கும். ஹலோ, வெல்கம் பேக் இம்ரான் பிசினஸ் இன்ஃபோ. இன்றைக்கி நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் கிட்டே இருக்கிற ஸ்ரீ துர்கா இன்ஜினியரிங்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்கு எண்ணெய், கல் செக்கு, மரச்செக்கு எண்ணெய் தயார் பண்ணுற மிஷின் தயார் பண்ணுற இடத்துக்கு வந்திருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான விலையில், அதாவது தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டில் உங்களுக்கு மரச்செக்கு எண்ணெய், கல் செக்கு எண்ணெய் தயார் பண்ணுற மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா தயார் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி 1000க்கு மேற்பட்ட மிஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மிஷின் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபால்ட் அப்படின்னா நீங்கள் சொல்கிறதுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஷின் எப்படி நீங்கள் ஆர்டர் பண்ணுறது, இதில் 1 ஹவருக்கு எவ்வளோ நம்ம ஆட்ட முடியும், அது மட்டும் இல்லாமல் அது எப்படி எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலாம், எந்தெந்த மாதிரிலாம் பிஸ்னஸ் வாய்ப்புகள் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து புள்ளியில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பண்ணிகிட்டு இருக்கவங்க, செக்கே மிஷின் தேவைப்படுறவங்க, மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் உடனே உங்களுக்கு நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அட்ரஸ் கொடுத்துருக்கோம். இல்லை கால் பண்ணுங்கள், டேரெக்டாக வாங்க, உடனே ஆர்டர் பண்ணிங்க. அண்ட் நீங்களும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் ஒன்று மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மினி செக்கு ஆயில் மிஷினு. இது வந்து மேக்சிமம் 3 கிலோவிலேருந்து 10 கிலோ வரைக்கும் ஆடலாம். ஒரு மணி நேரத்துக்கு இது 40 கிலோ வரைக்கும் கண்டிப்பாக அரைக்கும். உங்களுக்கு மின்சார செலவு குறையும். வந்து இடம் சிக்கனமாக இருந்தால் போதும். இப்போ நான் இதை அரைச்சி இப்போ எப்படி அரைக்க போகுதுன்னு உங்களுக்கு டெமோ காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதில் கடலை போட்டிருக்கேன், வேர்க்கடலை ஓடிட்டு இருக்கு. உங்களுக்கு இது எவ்வளோ குயிக்காக அரைக்கின்றது இப்போ நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். இந்த மிஷினு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு இதில் இந்த மிஷினை யூஸ் பண்ணும்போது 10000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம். இது இப்போ எப்படி எண்ணெய் ஓடுது, எண்ணெய் எப்படி இறங்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப குயிக்காக இதில் உங்களுக்கு கடலை அடைச்சி எண்ணெய் தனியாக பிரித்து எடுத்துடும். கடலை தானே போட்டிருக்கோம்? ஆமாம், வேர்க்கடலை தான் போட்டிருக்கோம். ஆமாம், எவ்வளோ நேரம் இதே மாதிரி ஆடிட்டு இருக்கணும்? இது முதல்ல மட்டும் அந்த உலகை உரல் சூ ஈட்டி ஏறதுக்காக ஒரு 20 மினிட்ஸ் எடுத்துக்கோம், 20 நிமிஷம். சரிண்ணே. ஆனால் சூடு ஏறிட்டோன்னா ஒரு 10 கிலோ வந்து 15 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். சரி, இப்போ கடலைக்கு இவ்வளோ நேரம் ஆகுது, தேங்காய்க்கு, எள்ளுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? தேங்காய்க்கு வந்து 10 நிமிஷம் தான் ஆகும். எள்ளுக்கும் இதே வேர்க்கடலை ஒரு அம்மா டைம் ஆகும். அவ்வளோதான் ஆகும். ஆமாம், சரிண்ணே. வேர்க்கடலையும் எள்ளும் ஒரே டைம் ஆகும், தேங்காய் மட்டும் இன்னும் குயிக்காக முடிஞ்சிடும். வேலூர் மாவட்டத்தில் இருக்கோம், எல்ஜிபூர் என்ற வில்லேஜில் இருக்கோம். சரி, கம்பெனி பேர் என்ன? துர்கா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ். துர்கா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ். என்னென்ன பண்றீங்க? நாங்கள் செக்கு மிஷினு, எல்லா செக்கு மிஷினும் நாங்கள் தயார் பண்ணுறோம். செக்கு, அதாவது செக்கு. ஆமாம், செக்கு எண்ணெய், வேர்க்கடலை, தேங்காய், எள்ளு, இதெல்லாம் அனைத்தும் ஆடக்கூடிய மிஷினுங்க அனைத்தும் நாங்கள் தயார் பண்ணுறோம். சரி, இப்போ வந்து உங்ககிட்ட என்னென்ன சைஸில் மிஷின் வச்சுருக்கீங்க, அது தெரியும் சொல்ல முடியுமா? ஆ, சொல்கிறேன். அதாச்சும் மேக்ஸிமம் இப்போ நாங்கள் ஸ்டார்டிங் மிஷின் தயார் பண்ணுறது 3 கிலோவிலேருந்து 10 கிலோ அரைக்கிற ஸ்டார்டிங் மிஷின் முதல்ல அது. சரி, ஓகே. அதே நேரத்தில் இப்போ 20 கிலோவிலேருந்து 30 கிலோ வரைக்கும் அரைக்கிற லாஸ்ட்டாக உள்ள மிஷின் வரைக்கும் நாங்கள் வச்சுருக்கீங்க. சரி, அதே நேரத்தில் மரத்துலேயும் மரச்செக்குகளும் தயார் பண்ணுறோம். அதான் அதான் கேட்க வந்தேன். இப்போ மரச்செக்கு கல்ச்சக்கு ரெண்டுமே இருக்கா? ஆ, ஸ்டோன்லேயும் கல். சரி, இப்போ வந்து மிஷின் புதுசாக வாங்கி செக்கு என்ன போறவங்க மரச்சக்கு வாங்கலாமா, கல்ச்சக்கு வாங்கலாமா? ஏதோ அதாச்சு வந்து அவங்கவுங்க ஏரியா பொறுத்து. ஒரு சில ஏரியாவில் மரச்செக்கு எண்ணெய் தான் வேணும்னு விரும்பி கேட்குறவங்க ஒரு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த இடத்துக்கு மரச்செக்கு போடலாம். இல்லைன்னா 2 செக்கு. ஒரு சில எங்கிட்ட நிறைய கஸ்டமருக்கு வந்து 2 செக்கும் வாங்குறாங்க, கல்ச்சக்கு வாங்குறாங்க. மெயினாக மரச்செக்கு, இரும்பு செக்கு ரெண்டும் வாங்குறாங்க. சரி, ஓகே. ஆனால் ஏன்னா எதை கஸ்டமருக்கு எதை கேட்குறாங்களோ அதில் ஆடி அவங்க சேல்ஸ் பண்ணுறதுக்காக. சரி, 2 செக்கும் வாங்குறாங்க. 2 செக்கு. நீங்கள் உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் மிஷினை நீங்கள் தயார் பண்ணுறீங்க. இப்போ கல்ச்சக்கு என்ன சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதா, மரச்செக்கு என்ன சாப்பிட்றது
எனக்கு பெண்கள் நிறைய பேர் ஆர்வமா போது அதனால எந்த ஒரு மின்சாரம் அதிக செலவாக வாய்ப்பே கிடையாது. நீங்க இது வரைக்கும் எத்தனை மிஷின் வித்துருக்கீங்க? நாங்க ஒரு 1000 மிஷின் மேல வித்துறோம். 1000 மிஷின் மேல பரவாயில்லையா? இப்ப நான் 1000 மிஷின் எங்க தமிழ்நாடு ஃபுல்லாவா இந்தியா ஃபுல்லா? நாங்க கர்நாடகா எல்லாம் கூட மிஷின் வெசல்ஸ் பண்ணிருக்கோம். ஆந்திரா தான் அதிகமா கொடுத்துருக்கோம். அப்படியா? ஆமா, நம்ம கிட்ட நிறைய கஸ்டமர்கள் ஆந்திராவில் தான். உங்க கிட்ட இது 1000 மிஷின் மேல கொடுத்துருக்கீங்களா? இது வரைக்கும் ஏதாவது ஃபால்ட் யாரா வந்திருக்காங்களா? வரும், ஒரு ஏதோ ஒரு ஒன்னு சின்ன ஒரு 10-15 மிஷின் வந்திருக்கும். சின்ன சின்ன ஃபால்ட் தான், அதெல்லாம் மிஷினே மெயின் ஃபால்ட் எல்லாம் வர இந்த சீலு அந்த மாதிரி அதான் நீங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. இப்ப நீங்க ஒரு மணி நேரத்துக்கு வந்து இந்த சின்ன மிஷின்ல வந்து 40 கிலோ அரைக்கிறோம். 40 கிலோ அரைக்கிறோம். ஆமா சரி, 40 கிலோ போது நமக்கு என்ன வரும்? 16 கிலோ எண்ணெய் கிடைக்கும். சரி, ஒன் ஹவர்ல 16 கிலோ கிடைக்கும். நீங்க ஒரு 10 மணி நேரம் ஓடுறீங்கன்னா அதை வச்சு நம்ம இது பண்ணிக்கிட்டு 160 கிலோ சின்ன மிஷின்ல. அப்போ இப்ப நான் சொல்றது பெரிய மிஷின்ல தான் நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 10,000 லாபம், 5,000 10,000 கண்டிப்பா. 3,000 ரூபாய் 4,000 ரூபாய் இது சும்மா வீட்டுல பொம்பளைங்களே அவங்களே யூஸ் பண்ணிக்குவாங்க. அவங்களே ஆமா, ஆம்பளைங்க எல்லாம் அவங்க பாட்டு ஒர்க் போயிடுவாங்க. வீட்டுல சும்மா இருக்கிறவங்க பொம்பளைங்க அவங்க இது பண்றதுக்காக நாங்க இந்த சின்ன மிஷின் ரெடி பண்ணிருக்கோம். அதே நேரத்துல சில இடத்துல எல்லாம் வந்து பாருங்க, கொஞ்சமா வேர்க்கடலை கொண்டு வருவாங்க, இதை மட்டும் ஆட்டி கொடுங்க, 2 கிலோ இருக்கு, 3 கிலோ இருக்கு, 4 கிலோ தான் இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி ஒரு பிசினஸ் இருக்கா? இருக்கு, இருக்கு. ஆட்டி நம்ம கொடுக்கலாமா? ஆமா, ஆட்டி கொடுக்கலாம். நம்ம ஆட்டி எண்ணெய் எடுத்து நம்ம விக்கிறத விட கஸ்டமர்களும் ஆடியும் கொடுக்கலாம். நம்ம சேல்ஸ் பண்றதுக்காகவே மட்டும் இல்ல, வர கஸ்டமர்களுக்காகவும் நம்ம எண்ணெய் எங்க கிட்ட ரேட்டு கம்மியா இருக்கும். வந்து குவாலிட்டி பெஸ்டா, மெயின் வந்து குவாலிட்டி பெஸ்டா கொடுப்போம். எங்க இந்த அடிக்கடிக்கு ப்ராப்ளம் வராது. எந்த ஒரு இது வரைக்கும் நாங்க அதிகம் ப்ராப்ளம் வந்ததே கிடையாது. வாங்கினவங்க திரும்ப திரும்ப மேல் கொண்டு வாங்கிட்டு தான் இருக்காங்க. எங்க ஊருக்கு வேணும், பக்கத்து ஊருக்காருக்கு வேணும், அப்படி வேணும்ன்ற வாங்கினவங்களே திரும்ப திரும்ப அவங்கள இன்னும் 4 பேர் கூட்டிட்டு அப்படிதான் வந்து வாங்குறாங்களே. மற்றபடி நம்ம கிட்ட ப்ராப்ளம் அதிகம் வர்றதே கிடையாது. கோயம்புத்தூர் தான் கோயம்புத்தூர் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பெஸ்டா இருக்குமா? கோயம்புத்தூர் விட எங்களுக்கு பெஸ்டா பெஸ்டா இருக்கும்.
வெளியே வாங்கி அவங்க செட் பண்ணி குடுக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ துர்கா இன்ஜினியரிங் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வேலூருங்க, வேலூர் காட்பாடி கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த ஆயில் மிஷின் நீங்கள் வாங்கி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறது, என்ன மாதிரி நம்ம வந்து பண்ண முடியும், நிறைய விஷயம் பற்றி ஃபுல்லாக பேசியிருக்க வீடியோவில். கண்டிப்பாக இந்த மிஷின் தேவைப்படுறவங்க, செக்கு மிஷின், கல் மிஷின், அதாவது கல் செக்கு, மரச்செக்கு, எந்த மிஷின் தேவைப்பட்டாலும் மறக்காமல் அண்ணனை கான்டெக்ட் பண்ணலாம். அவங்க நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ உடனே இவனிட்ட கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல பதில் சந்திக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நன்றி.